அனைவருக்கும் வணக்கம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. கவுனி அரிசி கஞ்சி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கவுனி அரிசி கஞ்சி செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் கவுனி அரிசி எடுத்திருக்கேன். கருப்பு கவுனி அரிசியை ஒரு மூணு தடவை நல்லா கழுவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி பிடிச்சி வச்சு ஒரு 12 மணி நேரம் ஊற வச்சுனா, ஊற வச்சதுக்கப்புறம் காட்டுறேன். 12 மணி நேரம் ஊறிடுச்சு. ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்போ இதை குக்கரில் மாற்றி நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி விசில் வச்சுக்கலாம். குக்கரில் மாற்றியாச்சு. இப்போ ஒரு டம்ளருக்கு 8 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன். தண்ணி அதிகமாக ஊற்றினா ரொம்ப நல்லது, ஏன்னா வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு குக்கரை மூடி நம்ம அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வச்சுட்டு ஒரு 12 விசில் விட்டுக்கலாம். ஏன்னா இது வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், அதனால் கொஞ்சம் விசில் அதிகமாகவே விட்டுக்கலாம். நல்லா குழஞ்சி வரணும், அதனால் வேக விட்டுட்டு காட்டுறேன். ஒரு 12 விசில் வந்துடுச்சு. இப்போ குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆற விட்டுட்டு கவுனி அரிசி கஞ்சி செய்ய தேவையான பொருட்கள் கடுகு, உளுந்து, சீரகம், மிளகு, வெள்ளைப்பூடு, வரமிளகா, வரமிளகூட பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கவுனி அரிசி நல்லா வெந்து வந்துடுச்சு, நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கஞ்சி ஒரு கடாய் எடுத்திருக்கேன். கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க வெள்ளைப்பூடை போட்டுக்கலாம். வெள்ளைப்பூடை போட்டாச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க சீரகத்தையும் மிளகையும் போட்டுக்கலாம். சீரக மிளகு போட்டாச்சு, நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு சீரக மிளகு. இப்போ நம்ம வச்சுருக்க வரமிளகாவையும் வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகா வெங்காயத்தையும் ஆட் பண்ணியாச்சு. தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணால் போதும், ஏற்கனவே நம்ம கஞ்சியில் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா எல்லாத்தையும் வதக்கி விட்டுடலாம். நல்லா லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகி வரட்டும். அது வரைக்கும் வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டுட்டு காட்டுறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ கவுனி அரிசியை அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கவுனி அரிசி, நம்ம வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காட்டுறேன். கவுனி அரிசி, வெங்காயம், வெள்ளைப்பூடு, வரமிளகாய் எல்லாம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. லைட்டாக கொதிச்சா போதும், ஏற்கனவே நல்லா வெந்திருக்கு. நல்லா கொதிச்சு வந்துருச்சு. கவுனி அரிசி கஞ்சி ரெடி. கவுனி அரிசி கஞ்சி ரெடி. சுட சுட கவுனி அரிசி கஞ்சி ரெடி. இது செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கவுனி அரிசி கஞ்சி ரெடி. கவுனி அரிசியில் B1, B12 அதிக அளவில் உள்ளது. மெக்னீஷியம், இரும்பு, துத்தநாகம், கால்சியம் நிறைந்துள்ளன. புரதம் மற்றும் கார்போஹைட்ரேட், நார்ச்சத்து, அமினோ அமிலங்கள் உள்ளன. கொழுப்பு மற்றும் சோடியம் குறைவாக உள்ளது. இதய ஆரோக்கியத்துக்கு உதவுகிறது. நீரிழிவு நோய்க்கு உதவுகிறது. இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது. முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. மலச்சிக்கலை தடுக்கிறது. புற்றுநோயை தடுக்க உதவுகிறது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. சக்கர நோயை கட்டுப்படுத்துகிறது. செரிமானத்துக்கு உதவுகிறது. கொலஸ்ட்ராலை குறைக்கிறது. இரும்புச்சத்து நிறைந்துள்ளது. புரதச்சத்து அதிகமாக உள்ளது. ஆன்டி ஆக்சிடென்ட், உடல் ஆரோக்கியம், உடல் எடையை குறைக்க உதவுகிறது.